நீங்கள் அவர் சேரை வாங்கிட்டாருன்னு பதறீங்க. அவர் அந்த பதவியில் உட்கார வச்சது யார்? அவங்க வீட்டுக்காரரை அட்வைசராக போட்டது யார்? அதுவே அந்த அதானி தான். ஜியால் அதானி வளர்றாரு. அதானியால் மதாம்பி புருஷன் வளர்றான். மதாம்பி புருஷனால் மதாம்பி வளருது. மதாம்பியை கொண்டு சிங்கப்பூரில் வேலை பார்த்த மதாம்பியை கொண்டு வந்து செபி தலைவரை கொண்டு. இப்போ இவங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால குஜராத் நல்லாயிருக்கு. நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்து இருந்த இண்டன்பர்க் ஓனருக்கு ஒரு 100 கோடி செலவு வச்சுக்கடா தம்பி, நீ இங்கே இருறா, அவனுக்கு இதை போட்டுக்கடா, உனக்கு ஒரு தீவை வாங்கி கொடு, ஃப்ளைட்டை வாங்கி கொடு. ஓ, ஏன்னா நமக்கு 9 லட்சம் கோடி ஆள்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம், அவனை மிரட்டியே 1 லட்சம் கோடி வாங்கிடலாம். இவனுக்கு 100 கோடி கொடுக்குறதுல என்ன, அவனை கொடுத்து இண்டன்பர்க்கை கூட வச்சுக்கிட்டேன். சில பேர் வெளியில் போய் அடி வாங்கிட்டு வந்து நைட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அடிப்பாங்க, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஜி வந்து ராகுல போட்டு அடிக்கிறார். அவங்களும் இப்போ கூட்டி கழித்து ஆச்சு, ஜி ஆச்சு போனாலும் சரி, இன்னும் 5 வருஷம் கழித்து பார்த்தேன்னாலும் அதானி அக்கௌண்ட்ல 4 லட்சம் கோடி சரிஞ்ச ஷேர் பூரா யார் தலையில விழுகுனா மயிலாப்பூர் ஐயர் தலையில தான் விழுகும். பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு காரணம் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பேசுறாங்க. ஆமா, தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஹிண்டன்பர்க் அறிக்கை பார்த்துருப்பீங்க. மாதவி புஷ் செபியினுடைய தலைவர், இவங்க தான் வந்து அதானியினுடைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு வந்து விசாரிக்காமல் ஏற்கனவே போன வருஷம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கே வந்து எந்த விசாரணையும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். அது என்னென்னா, நீங்கள் மதாம்பி அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள நியமித்ததே நம்ம ஜி தாம்மா. நீங்கள் என்னமோ அவங்கள குற்றவாளி மாதிரி சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பதவியில் ஒருத்தர் இருக்காங்க, இதில் செபியில் இவங்க குற்றம் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அதானி சேரை வாங்கியிருக்காங்க, அதானி புருஷன் சேரை வாங்கியிருக்காங்க. இவங்க புருஷன் தான் அதானியோட ஃப்ரெண்டு, அந்த கம்பெனியோட அட்வைசரு. அப்போ உங்கள் புருஷன் அந்த சேரை வாங்கியிருக்காரு, இவங்களும் வாங்கியிருக்காங்க, தெரியாமல் எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அந்த மதாமின்ற பாப்பாவை உட்கார வச்சதே யாருன்னா அதானி தான். நீங்கள் அவர் சேரை வாங்கிட்டாருன்னு பதறீங்க. அவர் அந்த பதவியில் உட்கார வச்சது யார்? அவங்க வீட்டுக்காரரை அட்வைசராக போட்டது யார்? அதுவே அந்த அதானி தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஆச்சரியப்பட்டு இப்படி பார்க்குறதே தப்பு. அது புரியுதா? அதுதான் வந்து இப்போ இது. இப்போ தங்கலான் படத்தில் விக்ரம் நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் விக்ரமை நடிக்க வச்சதே யார்? அந்த டைரக்டர் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் கதை. இந்த மதாம்பி, மதாம்பி புருஷன், அந்த குடும்பம், அந்த குஜராத், அந்த இதில் குணா படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, அந்த பெந்தட்டால் வாசனை அப்படியே பச்சை கலரில் ஒரு கொடைக்கானல், அப்படியே அந்த மிஸ்ட்டு, அந்த குளிர், அந்த பெந்தட்டால் வாசனை, இது எங்கேயுமே வராது. அந்த மாதிரி இது பூராமே ஒரு செட்டப் தான். புரியுதா உங்களுக்கு? அதானியை செட்டப் பண்ணி வளர்த்து விட்டது நம்ம ஜி, ரைட்டா? ஜியால் அதானி வளர்றாரு. அதானியால் மதாம்பி புருஷன் வளர்றான். மதாம்பி புருஷனால் மதாம்பி வளருது. மதாம்பியை கொண்டு சிங்கப்பூரில் வேலை பார்த்த மதாம்பியை கொண்டு வந்து செபி தலைவராக போடுறாங்க. இப்போ இவங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால குஜராத் நல்லா இருக்கு. குஜராத் நல்லா இருக்கிறதுனால மார்வாரியெலாம் நல்லா இருக்கான். மார்வாரியெலாம் நல்லா இருக்கிறதுனால அந்த மாநிலமே நல்லா இருக்கு. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதனால் நீங்கள் மதாம்பி என்கிற ஒரு தனிப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டக்கூடாது. அந்த அது வந்து பாவம். அது ஐஐடி ஐஐஎம்மில் வந்து அகமதாபாத்தில் படிச்சுட்டு நல்லா இருந்த பொண்ணை, சரி திறமையாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம தொழிலுக்கு நம்ம யூஸாக இருக்கும், நம்மளும் இந்த எக்கனாமிக்ஸில் போகிறோம், இந்த பாப்பாவும் நம்ம ஊரில் படிச்சிருக்கு, அகமதாபாத் ரெண்டு சொந்தக்காரங்க மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், இவர் வந்து வேறு ட்ராக்கில் போகும்போது அந்த நேரம் பார்த்து ஜி ஆட்சிக்கு வராரு. ஜி ஆட்சி வந்தோடனே நம்ம ஊரில் திறமையான ஆள் யாரெல்லாம்னு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு ஐஐஎம்மில் படித்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்கு, அங்கே வேலை பார்த்துருக்கு, அமெரிக்காவில் வேலை பார்த்துருக்கு, இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கு, இதில் சிஇஓ ஆகிருக்கு, இவ்வளோ திறமையான பிள்ளையை நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்க்கலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை கூட்டு சரிங்க, யாருமா நீ அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி அப்படியா? அப்போ உங்கள் புருஷன் தான் இந்த பையனா தம்பியா? அந்த தம்பியும் பயங்கரமான ஆளாச்சேம்மா அப்படின்னு பார்த்தா, அவன் பல இதில் சிஇஓ, அட்வைசரு, சிட்டிங் கம்பெனிக்கு பில்டப் கொடுக்கறது,
ஒன்றும் இல்லாதவனை வந்து செபியில் இதில் ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி விடுறது, இதில் எக்ஸ்போர்ட்டாக இருக்காங்க. அப்போ பிரச்சனையே இல்லையே. ஒரு வேறு பையனும் வேறு பொண்ணையும் பிடிச்சி நம்ம அடியாள வைக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தையே கேப்சர் பண்ணிடுவோம் சொல்லி அந்த குடும்பத்தையே தத்தெடுக்கிறாரு ஜி. எடுத்தவொடனே அந்த பாப்பாவை தூக்கி செபியில் போட்டுறாரு, இந்த பையனை தூக்கி அட்வைசராக போட்டுறாரு, அதானியை கூப்பிட்டு பணத்தை கொடுக்க சொல்கிறாரு, இந்த பையன் பார்த்துக்குவான்னு. ஆனால் அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, நமக்கு தம்பி கிடையாது, நம்மளோட வயசில் மூத்தவர், ஜிக்கு தம்பி. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அவரோட அட்வைஸை கேளுன்னு சொல்லி ஒரு என்ன பண்ணலான்னா, ஒரு உங்களை வந்து ஒரு 5 லட்சம் கோடி ஆக்கி விடுறேன்னு அந்த தம்பி சொன்னார். எப்படின்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் 1 லட்சம் கோடியை போடுறோம், ரைட்டா? 1 லட்சம் கோடி போட்ட உடனே நான் ஷேரில் வந்து இந்த செல் கம்பெனியை வச்சு மேலே இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணோடனே அந்த செல் கம்பெனி மேலே வரும். 100 ரூபாய்க்கு ஷேரை விட்டோம்னா அது ஒரு 6 மாதத்தில் 700 ரூபாய் ஆயிரும். அப்போ 1 லட்சம் ரூபா ஷேரு 7 லட்சம் ரூபா, 7 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி அதை நான் பண்ணித்தரேன். அப்போ உங்களுக்கு தம்பி, அதான் நானும் உங்கள் ஷேரை வாங்கி தானே பண்ண போகிறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு 1000 கோடி கொடுத்துருங்க, என் ஒய்ஃபுக்கு 500 கோடி கொடுங்க, நாங்கள் 2 பேரும் உங்கள் ஷேரை வாங்கி நாங்களே உங்களை தூக்கி விடும்போது நாங்களும் வளர்ந்து அந்த காசை வெளியில் எடுத்துருவோம், அது எங்களுக்கு போதும் ஜி சொல்லிட்டாரு. அதனால இந்த 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி கேட்டவுடனே, அப்போ நான் இந்த ஜி இருக்கா இல்லையே ஒன்று, அவருக்கு 1 லட்சம் கோடி கிடையாது, மொத்த கம்பெனி அசட்டு 52,000 கோடி தான் இருக்குது. வைர வியாபாரம் பண்ணுறோம், எல்லா வைரத்தையும் கொண்டு உடனே விற்க முடியுமா? வேண்ட 1 கோடி சொத்து இருக்குமா? எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வீடு ஒரு 75 லட்சத்துக்கு போகும், போனாடி நகையெல்லாம் ஒரு 5 லட்சத்துக்கு போகும், இது எல்லாத்தையும் விற்றா நான் தொழிலில் இறங்க மாட்டேன். அப்போ இதை பேசா பண்ணும்போது அப்போ ஜி பார்க்குறாரு, காசு தானே, காசை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, ஆல்ரெடியா ரெடி, சரி எல்ஐசிக்கு ஃபோனை போடு, நான் சொல்கிறேன், உடனே எல்ஐசியிலேருந்து கிட்ட ஒரு 50,000 கோடி கொடுத்துரு அப்படின்றாங்க. 50,000 கோடி கொடுத்து அந்த 50,000 கோடியை கொண்டு போய் செல் கம்பெனியில் போட்டு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், எங்களோட சொத்து மதிப்பு 50,000 கோடின்னு காமிச்சு ஸ்டேட் பேங்க்கில் 50,000 கோடி லோன் வாங்குறோம். அப்போ என்ன இது, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, 50,000 கோடியை காமிச்சு என்ன பண்ணுறீங்க, எல்ஐசியில் 50,000 கோடி லோன் வாங்குறீங்க, அப்போ 1 லட்சம் கோடி ஆகுது. இந்த 1 லட்சம் கோடியை காமிச்சு ஸ்டேட் பேங்க்கில் 50,000 கோடி வாங்குறீங்க, எவ்வளோ ஆச்சு உங்கள் சாத்து, 1.5 லட்சம் கோடி ஆச்சு. இந்த 1.5 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடியை கொண்டு போய் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அவர் தம்பியை வளர்த்து விட்றாரு, மதாம்பி புருஷன் கொண்டு போய் ஷேரில் வந்து டக்கு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண பண்ண வெளியிலேருந்து ஹியூமன் கேட்டல்ஸும் உள்ளே வர்றான். என்னடா இந்த ஷேர் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது, 100 ரூபா இருந்துச்சு 120, 140, இது ஏறும் போலே, அதானி புதுசாக வந்து இறங்கியிருக்கார் ஒரு கம்பெனியில் அப்படின்னா அவர் பெரிய ஆளாக வந்துடுவார், ஜி வேற பிரதமராக இருக்கார், நம்ம ஊருக்காரங்க தூக்கி விட்ருவாரு அப்படின்னா 120 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 140, 160, 180, 200, 250 ஷேர் 700 ரூபாய்க்கு போயிடுது. அப்போ என்னாச்சு, 1 லட்சம் கோடி போட்டது 7 லட்சம் கோடி ஆச்சா? சார் அப்போ சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நெருக்க வேண்டாம், அப்போ உலக பணக்காரனாவே ஆயிடலாமே, அப்போ என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு வந்து இன்னொரு 3 லட்சம் கோடி வந்துட்டால் உலக பணக்காரன் டாப் 10 வந்துடுவான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வா ஆஸ்திரேலியா போகிறேன், அங்கே போய் பார்த்தேன்னே தம்பி ஒரு நம்ம இப்போ பிரதர் அப்படியே வாங்க வாங்க ஜி வணக்க ஜி, இந்த நிலக்கரி சுரங்கத்தை அப்புறம் கொடுங்க அவருக்கு, அது ஒரு 1 லட்சம் கோடி இருக்குது. இந்த தம்பி தான் பேங்க் போட்டிருக்கேன், இப்போ புதுசாக சிஇஓவாக இருக்கேன் ஸ்டேட் பேங்க்கில், சின்ன பையன் தான் நம்ம தம்பி தான், அவனுக்கு 58 வயசு ஆச்சு, டே போடுறா கேள்வி போடுறா, அதான் பார்த்துட்டு இல்லை, இதுதான் நிலக்கரி சுரங்கம், தம்பி வாங்க போகிறாரு, ரைட்டா? இவருடைய கம்பெனி இது இருக்கு ஷேர் இருக்குல்ல, அதை வந்து வச்சுக்கிட்டு இவருக்கு 1 லட்சம் கோடி கொடு அப்படின்னு தான் பாஸ் பண்ணிவிடு, ஆஸ்திரேலியா பிரதமர் ஆஃப் ஆகிடுறான். அந்த கூட ஆளை கூப்பிட்டு வந்து ரெடி கேஷாக கொடுக்குறாங்கன்றப்ப அதை காட்டுறாங்க, அந்த நிலக்கரி காட்டினா அது ஒரு 1.5 லட்சம் கோடி வேணும், 8.5 லட்சம் கோடி டக்குன்னு டாப் 10 வந்துடுது. திருப்பி வந்து இப்படி சீட்டிங் பண்ண பண்ணால் என்னடா இது, ஒருத்தன் திடீர்னு அனாமத்தாக கடந்தவன் 10 லட்சம் கோடி இவனுக்கு எப்படி வருதுன்னு ரிவர்ஸில் தேடி பார்க்குறாங்க இண்டன்பர்கில், புரியுதா உங்களுக்கு? அது எப்படின்னா, அவன் எப்படி பார்ப்பான்னா, G7 வந்து மல்டி குரோர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பணக்காரங்கெல்லாம் ஒரே இதில் இருப்பான், அவன் ஏழைகளையே மிடில் கிளாஸ்லேருந்து பணக்காரன் ஆனால் கூட சேர்க்கவே மாட்டான். நீங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், பார்ட்டியோ இல்லை சரக்கு அடிக்கிற பாருக்குள்ளேயோ போனீங்கன்னா புது பணக்காரன் தனியாக தெரியவான், அவனை இவன் சேர்க்கவே மாட்டான். அங்கே பார்த்தாலே தெரியும், நீங்கள் போட் கிளப்பில் போனீங்கன்னா தெரியும், இங்கே போயிருக்க மாட்டீங்க, போட் கிளப்பில் சாயந்தரம் போய் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆட்கள்லாம் பெருசாக உட்காந்து சரக்கு அடிச்சிருப்பாங்க, ஃபேமிலியோடு உட்காந்து அடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களை பார்த்தாலே தெரியும் பரம்பரை பணக்காரன். அதில் நம்ம ஆட்களும் உட்காந்துருப்பாங்க ஓரம் சாரத்தில் அங்கங்கே அடிச்சுட்டு, இவங்களை பார்த்தோன்னே தெரியும் இவன் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கான் இல்லை எவனோ கெஸ்ட்டு இவன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி G7 வந்து சேர்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நீ யார் அறவுடி, நீ வந்து வண்டியில் ஏறுறன்ற
கதை தான். வடிவேல் காமெடி தான் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமேயான தத்துவமே. வடிவேல் வண்டியில் இருக்கும்போது என்ன சொல்ல, நீ யாரா புது ரவுடியாக இருக்க, போடா ஏற்ற மாட்டேன், நீ எல்லாம் ரவுடியை ஏற்ற மாட்டேன், நானும் ரவுடி தான், ஏன் ஃபார்ம் ஆகிட்டேன், அதனால் ஏற்ற மாட்டேங்க, அடித்து துரத்து விட்டுறேன், ஏன்னா நம்ப மாட்டேங்க. அது மாதிரி ஜி செவனில் பணக்காரனை அவனை ஏற்றுக்க மாட்டான். இவன் யாரா புது ஆள், 10 லட்சம் கோடி உலகத்தில் டாப் 10 பணக்காரனுக்குள்ள யார்ரா அவன் பேர் என்னான்னு தான், அந்தானி அப்பானி சரி அதானி, இவன் யாரா புதுசாக இருக்கான், இவனுக்கு நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாடான்னு, யாரா தூக்கிடாவனு பார்த்தா விசாரிக்கிறான் ஆளை போட்டு, யாரா அவன் புது ரவுடி, நம்ம இவ்வளோ நாள் இருக்கோம், விசாரிச்சு பார்த்தா எல்லாண்டு பாகூர். அதுதான் வந்து இண்டன்பர்க், இண்டன்பர்க்கை வச்சு விசாரிக்கிறேன், விசாரிச்சா அவனுக்கு ஒரு காசை கொடுத்து, தம்பி இங்கே வேறு யார் அவன் புதுசாக ரவுடின்னு இருக்கான் என்னன்னு பாடுறான், ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க தலைவா, ஒரு 100 கோடி ரூபா செலவு கொடுங்க தலைவான்னு சொல்லி வாங்கிட்டு, அவன் பெரிய எக்ஸ்பர்ட், யார் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட், சின்ன பையன், 25 வயசு அவனுக்கு, அவன் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் கொடுத்து கொடுத்து கெஞ்சிக்கிட்டே இருக்கான், ரொம்ப நாள் நான் இப்படி ரிசர்ச் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இந்த பணக்காரனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு, திடீர்னு அந்த ஒரு தம்பி வந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பானடா, அவன் பேர் என்னடா, அவன் அவன் என்ன கம்பெனி வச்சுருக்கான், இண்டன்பர்க், அவன் எங்கே இருக்கான், அவன் எங்கேயா பிளாட்ஃபார்த்தில் படுத்திருப்பான், அவனை போய் கூப்பிட்டு வரான், இண்டன்பர்க் ஓனரை கூப்பிட்டு வரேன், அவன் ஏதோ நம்ம ஊர் கோயில் அங்கே ஏதாவது சர்ச்சு வாசலில் படுத்துருந்துருப்பான், மெழுகு வைக்க விற்கிற இடத்துல கூப்பிட்டு வரான், கூப்பிட்டு அது ஏதோ ப்ராஜெக்ட் ஈஜென்ட் சொன்னேன், இப்போ ஒருத்தர் மாற்றிருக்கான், அதை ரிசர்ச் பண்ணி தரையா, செலவு காசு தரேன் அப்படின்னானே, சரி நான் வந்துட்டான், சார் நீ ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க சார், பக்காவாக அவனை முடிச்சிடறேன் சார், அவன் ஃப்ராடு சார் எனக்கு நல்லா தெரியும் சார், சரி போடா அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு போட்டு அவன் ஒரு 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறான், ஒரு ஒரு பாப்பா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா இன்னொரு போய் அக்கு வேற ஆணி வேறே டோர் நம்பரு எங்கே வாடகை கொடுத்துறேன் அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு கொண்டு அந்த முதலாளிகிட்ட கொடுத்தேன்னு அவர் ஷாக்கு, 8 லட்சம் கோடி பிஸ்னஸ்ஸை 3 மாதத்தில் அக்கு வேறு ஆணி வேறையாக தம்பி பிரித்து கொண்டாந்துட்டானே அப்படின்னே, அவனுக்கு ஒரு 100 கோடி செலவு, நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்துருந்த இண்டன்பர்க் ஓனருக்கு ஒரு 100 கோடி செலவு, வச்சுக்கடா தம்பி நீ இங்கே இருடா, அவனுக்கு இதை போடுறடா, அவனுக்கு ஒரு தீவை வாங்கி கொடு, ஃப்ளைட்டை வாங்கி கொடு, ஓ ஏன்னா நமக்கு 9 லட்சம் கோடி ஆளெலாம் கண்டுபிடிச்சிருக்கான், அவனை மிரட்டியே 1 லட்சம் கோடி வாங்கிடலாம், இவனுக்கு 100 கோடி கொடுக்குறதுல என்ன, அவனை கொடுத்து இண்டன்பர்க்கை கூட வச்சுக்கிட்டாங்க. யார் வச்சுருக்குது அந்த ஓனர், சோரஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா சோரஸ், அவன் பெரிய தாதா, 93 வயசு தாதா, 93 வயசுலேயும் இந்த தொழிலதிபர் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, இப்போ தொழிலதிபர் அமெரிக்காவில், அவனோட வேலை என்னன்னா, வேலையில் எவங்கெல்லாம் பணக்காரன் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, இதே தேவநாதன் தான், அது இன்டர்நேஷனல் தேவநாதன், அவங்க வந்து இவனை மிரட்டி இவனை டாக்குமெண்ட் எடுக்க வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை கையில் வாங்கிட்டு, புரியுதா, அவன்கிட்ட ஒரு அமௌண்ட்டை போட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க, இந்த இண்டன்பர்க் தம்பியை செட்டில் ஆயிடுவான், இந்த பேர் வாங்கிட்டான்ல, இன்னி 10 நாடு 10 கம்பெனி அவன் லைஃபு அப்படி டேக் ஆஃப் ஆகி இப்படி போயிடும், சோரஸ் அப்படி டேக் ஆஃப் ஆகி இப்படி போயிடும், கடைசியில் அமெரிக்கா வந்து அதானியும் ஜியும் ஒழிச்சு. அப்போ இப்போவும் இந்த ஹிண்டன்பர்க்கு பின்னாடி அவர் தான் இருக்காருங்க, அவர் இல்லாமல் இண்டன்பர்க்ன்றவன் சின்ன பையம்மா, 25-26 வயசில் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஏதோ ரோட்டில் படுத்துருந்தேன் சர்ச் வாசலில், அவனை கூப்பிட்டு இந்த ஆர்டரை கொடுக்குறாங்க, ஆர்டரை சக்ஸஸ் பண்ணுறான், பிடிச்சிட்றாங்க அதானி டுபாகூர்ன்றது, எந்தெந்த கம்பெனிலேருந்து காசு வந்திருக்கு, என்னோடய செல் கம்பெனி என்ன அப்படி பிடிச்சிட்றாங்க, இது பண்ணி டார்கெட் போட்டுறாங்க, டார்கெட் போட்டோன்னா ஜி அலர்றாரு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாரு, அப்போ இவர் யாரை போட்டு அடிக்க முடியும், சில பேர் வெளியில் போய் அடி வாங்கிட்டு வந்து நைட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அடிப்பாங்க, வேறு வழி இல்லை, அந்த மாதிரி ஜி வந்து ட்ராவலில் போட்டு அடிக்கிறார், அவங்களும் ஒன்றும் புரியுதா, சோரஸ் ஒன்றும் பண்ண முடியாது, இண்டன்பர்க்கை ஒன்றும் பண்ண முடியாது, அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாது, சிஏ ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இங்கே இவங்களை போட்டு அடிக்கிறது, ராகுலை போட்டு அடிக்கிறது, மௌவா மித்ரா போட்டு அடித்து பதவியை கொடுக்குறது, இந்த மாதிரி புரட்டி போட்டு மிதிக்கிறது, மௌவா மித்ராலாம் கத்துவியானி இங்கே காட்டி கொடுக்குற அப்படின்னு, டேய் அங்கே பிடிச்சி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவன் கத்துறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல, ஏன்னா ராகுல் கத்துறதுனால உனைய முடிச்சிட்டான், அங்கே முடிஞ்சு நாட்டையை முடிச்சிட்டான், இனி முதல்ல அவனோட ஃபைட் பண்ண, நீ வல்லரசு வளர்ந்து வர்ற அப்படின்னா நீ சோரஸை தூக்கு, இல்லா அமெரிக்காக்காரனோட ஃபைட் பண்ணு, சிஏவோட ஃபைட் பண்ணு அப்படின்றது, இது இதுதான் வந்து நம்ம காமெடியாகவும் இதாகவும் சொன்னோம்னா இதுதான் சர்வதேச அரசியல். இப்போ இதுக்கு கூட்டுக்குழு விசாரணை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ராகுல் கேட்டிருக்காரு, குழு விசாரிச்சாலும் சரி கூட்டுக்குழு விசாரிச்சாலும் சரி இது ஒன்றத்துக்கு ஆகாது, அடித்தது அடித்தது தான், இல்லைங்க ஐயா இப்போ இதில் இன்னும் வேற என்னென்ன மாதிரியெல்லாம் இதில் அவங்க வந்து எத்தனை, இது வந்து லோக்கல் அரசியல், நீங்கள் என்ன தான் சரிச்சிங்கனாலும் 50,000 கோடி இல்லை, புரியுதா, அவங்க 50,000 கோடி வச்சுக்கிட்டு உள்ளே இறங்கினாதான் நீ இந்த 10 வருஷத்தில் இப்போ 10 லட்சம் கோடி சம்பாதிச்சாரு, இப்போ போன டைம் ஷேர் இறங்கினது வக்கீலுக்கு காசு கொடுத்தது
ஏன்னா இதெல்லாம் போச்சுன்னா ஒரு 50,000 கோடி போயிருக்கும். ஷேரில் ஒரு 1,00,000 கோடி இறங்கி 8,00,000 கோடி ஆயிடுச்சு. உலகத்தின் 20 பணக்காரத்தில் ஒரு ஆளாக போயிட்டான். அவங்கள விட்டாயும் போய் தொழன். இப்போ கூட்டி கழித்து ஆச்சு ஜி ஆச்சு போனாலும் சரி, இன்னும் 5 வருஷம் கழித்து பார்த்தேனாலும் அதானி அக்கௌண்ட்டில் 4,00,000 கோடி இருக்கும். சரிஞ்ச ஷேர் பூரா யார் தலையில் விழுகுன்னா மயிலாப்பூர் ஐயர் தலையில் தான் விழுகும். ஏன்னா அவர் தான் மக கல்யாணத்துக்கு 5,00,000 ரூபா ஸ்டேட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அவர் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டது அவர் தான். புரியுதா உங்களுக்கு? செருப்படி வாங்க போகிறது யார்? எல்லாத்தையும் இழந்து அவள் தான். அதோட சேர்த்து நம்ம வாழும் கொஞ்சம் விட்டுருவா காசை. இடுத்தருவில் இருந்து கொஞ்சம் நாள் இது பண்ணி அப்புறம் அந்த பிள்ளை படித்து வந்து மேலே அது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு திடீர்னு அமெரிக்காவில் வேலை கிடச்சி அந்த குடும்பம் திருப்பி ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு மேலே வந்துடும். அந்த ஜென்ரேஷன் அடுத்த காலம் வரைக்கும் சாஸ்வத நிதியிலாம் காசே போட மாட்டாங்க. அந்த இல்லை எல்ஐசியில் பணம் போட மாட்டாங்க, ஸ்டேட் பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாட்டாங்க. இப்படி இப்படி வந்து நகையாக என்ன சொல்லுவாள், எங்கள் அப்பா தான் நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்போ அவன் ஒரு 4,00,000 சம்பளம் வாங்குவான், இந்த 2,00,000 சம்பளம் வாங்குவான். உடனே அவள் பெரிய அறிவு ஜீவித்தனமாக என்ன பண்ணுவான்னா உடனே சொல்லுவான் புருஷன் வருவான், இந்தோடனே ஒரு 20,00,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கோம் 2 வருஷத்தில் இந்த நிதியில் போட்டுடலாமா அம்மா உன் பேரில் அப்படின்னோடனே சும்மா எங்கள் குடும்பம் நாசமாக போனது எல்ஐசியில் டெபாசிட் பண்ணி தான் ஷேரில் போட்டு இறக்கி அதானின்னு ஒருத்தர் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அரிஸ்ட்டு போயிட்டாங்க, நகையாக வாங்கி போடுங்க அது பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு தலைய பழைய கதைகள் சோகங்கள்லாம் அவன் உட்காந்து சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணி அவனும் சரி கொண்டாடி சொல்லுது அனுபவப்பட்டிருக்கான் என் குடும்பத்தில் சரி அதுக்கு சொல்கிறது கரெக்டு தான், நகையாக வாங்கி போடுறனால வீட்டில் கிடக்கும் எப்போ வேணாலும் அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு நகையாக வாங்கி போடுவான். அதை ஒரு திருட வந்து என்ன பண்ணுவோம் வீட்டை வந்து பீரோவோட அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் அந்த அடுத்த ஜென்ரேஷன் நகை வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேறு எதுக்காக ஒன்று போவாங்க, அதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பான் ஷேரில் போடலான்னு ஷேர் அடையை போட்டு போகிறாங்க. இது வந்து உழைக்கும் மக்கள் நடுத்தர வர்க்கம் ஹியூமன் கேபிட்டல்ஸ் இதில் பூரா ஏமாத்துறது தான் இந்த சர்வதேச சதி, இந்திய சதி, இந்திய அரசியல், எல்லா இவர்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் இல்லை எல்லாருடைய வேலையுமே அதுதான். ஏதாவது ஒரு இதில் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாங்க, ஏதாவது ஒரு ட்ராக்கில் உங்களை வந்து ஏதோ ஒன்றில் ஒன்று கொண்டு போய் ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு குழியில் கொண்டு போய் உங்களை தள்ளாமல் இருக்கவே மாட்டாங்க. நீ ஒன்று நீங்களாம் அந்த குழியில் போய் இறங்கிடுவீங்க அரசியல்னு சொல்லி, இல்லை ஜாதி அரசியல், மத அரசியல் இப்படின்னு சொல்லி உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அறிவு எதில் இல்லையோ அதில் போய் நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. புரியுதா? அதுலேயும் தப்பிச்சிங்க அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் உங்களை விடவே மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மனிதனாக பிறந்து ஒரு மிடில் கிளாஸாக நீங்கள் உயிர் வாழ்கிறதே கஷ்டம். புரியுதா? இதுதான் வந்து இந்திய அரசியல், இதுக்கு தீர்வே கிடையாது. இவர் இல்லைன்னா அவர் வருவார், அவர் இல்லைன்னா வருவார், இதில் ஏமாந்தீங்கன்னா அதில் ஏமா விடுவார். ஈமுகோழியில் ஏமாந்தீங்க இனிமேல் ஈமுகோழி பக்கமே போகக்கூடாதுன்னா அடுத்த ரவுண்டு வந்து இன்டர்நெட்டில் ஏமாற்றிடுவான். ஷேர் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறோம், 1,00,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வாரத்துக்கு 10,000 ரூபா வரும், 10 மாதத்தில் 2,00,000 வந்துடும். இப்போ அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் அந்த கால சீட்டு கம்பெனி. இப்போ பாருங்கள் அக்கௌண்ட்டில் தான் நம்மளே பணம் கட்டுறோம், அது அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறோம், வார வாரம் ஆச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் பணம் கட்டுறாங்க, எல்லாமே லீகல். நாளைக்கு இன்கம் டேக்ஸ் பார்த்தா கூட இந்த பாருங்கள் 1,00,000 போட்டுக்க 2,00,000 வந்துருக்கு காட்டிக்கலான்னு அப்படி மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுதான் இப்போதை கரண்ட் ட்ரெண்டில் சீட்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நீங்கள் அதானியில் ஆரம்பித்து அம்பா சுமத்திரம் அம்பானி வரைக்கும் பார்க்கலாம். இப்போ மாதவி புச் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுத்து திரும்பவும் அவங்க வாயாலே அவங்க வேற மாட்டியிருக்காங்க. மொரிஷியஸ் பெர்முடாவில் வந்து அதானியுடைய அண்ணன் வினோத் அதானி அவர்களுடைய இதில் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் மறைமுகமாக அப்படிங்கிறத சொல்லி தான் அக்கௌண்ட்டில் ஏறிடும்ல, சொல்லி தான் ஆகணும், அவன் பிடிச்சிருவான் தெரிஞ்சு போயிடும். முன்னாடியே சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, இவங்க தெரிஞ்சது தானம்மா. புரியுது? அவங்க தெரிஞ்சது கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சதில் அதை முன்னாடியே சொல்லிடுறது. இப்போ இந்த கேமராவில் இது இருக்குது, இது மெமரி கார்டு, நீங்களாக சொல்கிறீங்களாம்மா சார் தப்பாக நினச்சக்கூடாது, ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான், இந்த கேமராவில் மெமரி கார்டு போட்டு தான் எடுக்கிறோம். ஐயோ அப்படியாம்மா, பார்த்தீங்களா அந்த பொண்ணே சொல்லிடுச்சு பாருங்கள் மெமரி கார்டு இருக்குன்னு, அதான் ஒத்துக்குச்சு. நீங்கள் சொன்னால் என்ன சொல்லலைன்னா எனக்கு என்ன, நீங்கள் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்கனால இல்லை மெமரி கார்டு இருக்குன்னு ஊருக்கே தெரிஞ்சிருந்தேன். தாம்பியை பிடிச்சதே நீ ஷேர் வச்சுருக்கேன்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு, நீ அந்த சிபிலேருந்து ஏன் அதை பண்ணுற அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் வந்துருச்சு, அதை நீ சொன்னா என்ன சொல்லுன்னா என்ன
சார் வச்சுருந்தான்னா இல்லை பெர்முடாவில் நாங்கள் பணம் போ நீ போட்டது தான் எங்களுக்கு தெரிஞ்சு தானே உன்னை பிடிச்சி தானே விசாரிக்கிறோம். இப்போ நீ சொன்ன என்ன சொல்லுண்ணா, இப்போ இந்த 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து இந்த சம்பவம் ஹிடன்பர்க் இது மாதிரி அறிக்கை கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் வந்து 9ஆம் தேதியே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. இருக்கும், அவரும் வந்து கைகூலி தானே, எல்லாருமே கைகூலி தானே. நீ யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும், பேர சொல்ல முடியாது. அவரும் ஒத்தி வைக்கிறாரு அப்படின்னால தெரிஞ்சது தானே. அவரால் எதை முடிப்பார் என்று அவரை நியமித்தவர்களுக்கு தெரியாதா? இல்லை 10ஆம் தேதி கம்ப்ளைண்ட் வருது, அறிக்கையெல்லாம் வருது ஹிடன்பர்க்ல இருந்து. 9ஆம் தேதியே அப்போ கூட்டத்தொடர் முடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய முக்கிய நபருக்கு அப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதா? அப்ப முன்னாடியே எல்லாருமே தெரிஞ்சதா? நாடாளுமன்றத்துல முக்கிய நபர் இல்லம்மா, அதாவது இந்த கவுண்டமணியர் படத்துல முக்கிய புள்ளி கைதாமே அப்படின்ற மாதிரி முக்கிய புள்ளி கைதாவான்னு முக்கிய புள்ளியை பிடிப்பாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். பார்லிமெண்ட்டில் A1, A2, A3, A4, A5, A6 ராகுல் சொன்னாப்பில் 6 பேர் இருக்காங்க. என்ன இந்த 6 பேர் தான் இந்த நாட்டை வழி நடத்துகிறாங்க என்ன? அப்போவே இது தெரிஞ்சது தான் மாட்ட போகிறாங்கன்னு புரியுதாங்க. இதெல்லாம் அரசியல் இது. ஆமாம், அன்றைக்கே ராகுல் சொன்னார்ல 20 நாளைக்கு முன்னாடி இவங்க 6 பேர் தான் ஆட்சி பண்ணுறாங்க பற்றியா கரெக்டாக இருக்கான் பாரு லிங்க். இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது தான். தெரிஞ்சது சோரஸு 93 வயசு ஆகுது, அமெரிக்காவில் உட்காந்துருக்கான். அவனுக்கு கண்ணு 93 வயசில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் பாருங்கள். அவன் ஷார்ப்பாக அங்கேருந்து ஆள் அனுப்பி அடித்து இவங்க நடிக்கிறான்னா இப்போ இவங்க எவ்வளோ வீக்காக இருக்காங்க. திருட்டும் அது கூட ஓகே, ஏன்னா அவர் 91 வயசு கிழவே அவன் வந்து பிளான் பண்ணி உங்களை காலி பண்ணானா உங்கள் அறிவு என்னடா குஜராத்திலாம் எவ்வளோ மொக்கையாக இருக்கீங்க பாடுறான் அப்படின்னு ஒரு இதுதானே. அவனை ஒன்றும் பண்ண முடியல, இங்கே வந்து ராகுலையும் இவனையும் போட்டு அரைச்சிக்கிட்டு. பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு காரணம் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ வந்து இப்போ என்னென்னா ஒருத்த கொள்ளை அடிச்சுட்டு ஓடுறாம்மா, ஒரு 50,000 ரூபாயோட பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் விரட்டும் போது கீழே அங்கங்கே செதறிது பணம். இப்போ அவன்கிட்ட கேட்டால் எங்கேயா மீதி பணத்தைன்னா ஒருத்தர் துரத்துனாங்க அதனால தான் பணம் செதறிடுச்சு, இல்லைன்னா அப்படி இருந்திருக்கும் கொள்ளை அடித்தது அப்படியே. அதனால தான் செதறி கீழே விழுந்துச்சு, யார் யாரோ பொறுக்கிட்டு போயிட்டாங்க. ஹிண்டன்பர்க் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜவுளித்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? நல்லா சொன்னேன், ஹிண்டன்பர்க் மேலே இவன் எப்படி நடவடிக்கை? ஜவுளித்துறை அமைச்சருக்கு ஹிண்டன்பர்க்குக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? புரியுதா? ஹிண்டன்பர்க்ன்றது அதான் அமெரிக்க நிறுவனம் கிடையாது, அமெரிக்காவில் இயங்கக்கூடிய கனடாவில் உருவாக்கப்பட்ட என்ன ஜெர்மனில் வளர்ந்த ஒரு கலவையான ஒரு மனிதன் பாதி மிருகன் பாதியாக அவங்க உருவாக்கணும். அதில் இவங்க ஒரு புல்லை கூட கொடுக்க முடியாது. இதை ஏவி விட்டு காசு கொடுத்த சோரஸ் என்ன பண்ணுவீங்க? அவனை இயக்கிற சிஏஏ என்ன பண்ணுவீங்க? அவன் சிஏஏ இயக்கிற அமெரிக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? இதுதான் உலகம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க ஐயா. நன்றிம்மா.